அடுத்ததாக விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். தென்னாப்பிரிக்காவிலிருந்து கர்நாடக மாநிலம் பெங்களூருவிற்கு வந்த இரண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பரிசோதனையில் இரண்டு பேருக்கு வழக்கமான தொற்று மட்டுமே ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் எனவும் பெங்களூரு மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஒமிக்ரான் கொரோனா தொற்று தொடர்பாக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதன் முடிவில் தென்னாப்பிரிக்கா, போட்ஸ்வானா மற்றும் ஹாங்காங்கிலிருந்து வருபவர்களுக்கு விமான நிலையங்களிலேயே ஆர்டிபிசிஆர் பரிசோதனை கட்டாயம் என கர்நாடக அரசு அறிவித்துள்ளது. சென்னை ஐஐடியில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதை உறுதி செய்ய வேண்டுமென அதன் இயக்குநரை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை ஐஐடியில் கடந்த 20ஆம் தேதி நடந்த பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டது. இந்நிலையில் ஐஐடி இயக்குநர் பாஸ்கர மூர்த்திக்கு எழுதியுள்ள கடிதத்தில் ஐஐடி கல்லூரியை அமைக்க 1959 ஆண்டில் தமிழக அரசுதான் இடம் கொடுத்தது என சுட்டிக்காட்டியுள்ளதுடன் பல்வேறு சலுகைகளை தொடர்ந்து வழங்கி வருவதையும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் நடக்கும் மத்திய அரசு நிகழ்ச்சிகளிலும் பிரதமர் மற்றும் குடியரசுத் தலைவர் பங்கேற்கும் நிகழ்வுகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவது நீண்ட நாள் மரபாக இருக்கும்போது ஐஐடி விழாக்களிலும் தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தான் ஒருமையில் பேசியது மதுரை எம்பி சு வெங்கடேசனுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருந்தால் பொறுத்தருள்க என அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். சமீபத்தில் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் மதுரை விமான நிலையம் தொடர்பான கேள்விக்கு சு வெங்கடேசனை குறிப்பிட்டு கே என் நேரு ஒருமையில் பதிலளித்திருந்தார். இதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் கே என் நேரு வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தனது பேச்சு வருத்தத்தை ஏற்படுத்தியிருந்தால் சு வெங்கடேசன் மற்றும் பாலகிருஷ்ணன் ஆகியோர் பொறுத்தருள்க எனவும் இனி இவ்வாறு நிகழாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுப்பது தொடர்பாகவும் போக்சோ சட்டத்தின் செயல்பாடுகள் குறித்தும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையை தடுக்க அனைத்து மாவட்டங்களிலும் போக்சோ வழக்கை விசாரிக்கும் தனி நீதிமன்றம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது அரசின் கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனை செயல்படுத்துவது தொடர்பாகவும் தமிழகத்தில் அதிகரித்து வரும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையை தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் இறையன்பு, டிஜிபி சைலேந்திரபாபு, சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். சாலை விபத்துகளில் சிக்கியவர்களை மீட்டு உரிய நேரத்தில் மருத்துவமனையில் அனுமதிப்பவர்களுக்கு 5,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என தமிழக போக்குவரத்துத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சாலை விபத்துகளில் சிக்கியவர்களுக்கு அவசரகால உதவியினை பொதுமக்களும் செய்ய வேண்டும் எனும் நோக்கிலான மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகத்தின் இந்த திட்டம் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இதன்படி அனைத்து விபத்துகளையும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கீழ் இயங்கும் மாவட்ட அளவிலான மதிப்பீட்டுக் குழு ஆய்வு செய்து தேர்வு செய்யப்படும் நிகழ்வுகளில் உதவியோருக்கு பரிசுத் தொகை வழங்க போக்குவரத்துத்துறை ஆணையருக்கு பரிந்துரை செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓராண்டில் அதிகபட்சம் 5 முறை ஒரு நபருக்கு பரிசுத் தொகை வழங்கப்படும். வருமான வரி செலுத்துவோரின் விவரங்களை உணவுத்துறை வாயிலாக ஆதார் எண்ணுடன் தங்களுக்கு வழங்கும்படி வருமான வரித்துறையினரை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளதாக வெளியான தகவலுக்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இத்தகைய முயற்சி அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தை சீர்குலைப்பதாக அமைந்துள்ளதாகவும் அவர் சாடியுள்ளார். ரேஷனில் பொருட்கள் வாங்குவோரின் எண்ணிக்கையை குறைக்கும் பொருட்டு வருமான வரி விவரங்களை அரசு கேட்கிறதோ என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் எழுவதாகவும் கூறியுள்ளார். வருமானத்தின் அடிப்படையில் பொது விநியோக திட்ட பயனாளிகளை குறைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்றும் ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார். 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் ஆண்டு வருவாய் உள்ளவர்கள் வரி வரம்பில் வந்தால் அவர்களை நம்பி எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் என்றும் வெளிச்சந்தையில் இருந்து பொருட்களை வாங்கி குடும்பத்தை நடத்த முடியுமா என்றும் ஓ பன்னீர்செல்வம் கேள்வி எழுப்பியுள்ளார். எனவே முதலமைச்சர் தனி கவனம் செலுத்தி பொது விநியோக திட்டத்தை இலக்குசார் திட்டமாக மாற்றும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை முன்னிட்டு மாநிலங்களவைத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவருமான வெங்கையா நாயுடு இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். பல்வேறு கட்சிகளின் அவைத் தலைவர்கள் பங்கேற்க உள்ள இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த எதிர்க்கட்சிகளின் ஆதரவை கோருவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ளதை அடுத்து இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்தப்படுகிறது.
தனியார் பள்ளிகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு மட்டும் அங்கீகாரம் வழங்கும் வகையில் பிறப்பிக்கப்பட்ட அரசாணைக்கு தடை விதிக்க கோரிய மனுவுக்கு 2 வாரங்களில் பதிலளிக்க தமிழக பள்ளிக்கல்வித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தனியார் பள்ளிகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அங்கீகாரம் வழங்கும் வகையில் தமிழக அரசு அரசாணை பிறப்பித்திருந்தது. இது பல ஆண்டுகளாக நிரந்தரமாக நடத்தப்படும் பள்ளிகளுக்கு நிர்வாக பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் நிரந்தர அங்கீகாரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அகில இந்திய தனியார் கல்வி நிறுவனங்கள் சங்க பொதுச் செயலாளர் பழனியப்பன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த மனு குறித்து தமிழக பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் மற்றும் இயக்குநர், மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இயக்குநர் உள்ளிட்டோர் 2 வாரங்களில் பதிலளிக்குமாறு நீதிபதி தண்டபாணி உத்தரவிட்டுள்ளார். வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மற்றும் மாற்றங்கள் மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம்கள் சென்னையில் இன்று நடைபெறவுள்ளன. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி வரும் ஜனவரி 1 தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்டு புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க முறை திருத்த முகாம்கள் மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருகின்றன. அதன்படி வாக்காளர்கள் தங்கள் பெயர்களை சேர்ப்பதற்கும் நீக்கம் செய்வதற்கும் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மற்றும் மாற்றங்கள் மேற்கொள்வதற்கும் வசதியாக இன்று சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகின்றன. www.nbsp.in என்ற இணையதள முகவரி மூலமாக ஓட்டர் ஹெல்ப்லைன் மொபைல் ஆப் எனும் செயலி மூலமும் வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்ள வசதி செய்யப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளில் வேகமாக பரவி வரும் ஒமிக்ரான் என்ற புதிய வகை கொரோனா வைரஸ் குறித்து பிரதமர் மோடி அவசர ஆலோசனை மேற்கொண்டார். டெல்டா வகை கொரோனா வைரஸை விட அதிவேகத்தில் பரவும் தன்மை கொண்டதாக அறியப்பட்டுள்ள இந்த வைரஸ் தற்போது வரை தென்னாப்பிரிக்கா, ஹாங்காங், போட்ஸ்பானா, இஸ்ரேல் மற்றும் பெல்ஜியத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொரோனா சூழல் மற்றும் தடுப்பூசி நிலவரம் குறித்து உயர் அதிகாரிகளுடன் மோடி காணொலியில் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கௌபா, பிரதமரின் முதன்மை செயலாளர் பி கே மிஸ்ரா, மத்திய சுகாதாரத்துறை செயலர் ராஜேஷ் பூஷன் ஆகியோரும், நிதி ஆயோக்கின் உறுப்பினர் டாக்டர் வி கே பால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.